ஸ்டுடியோ நியூஸ் இருக்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தன் பார்த்திங்கன்னா தென்சென்னையில் நிற்க போகிறார். தென்சென்னையில் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. ஆனாலும் அவரை மான வந்து களம் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வர்ற வந்து தேர்தலில் வந்து ஜெயக்குமார் மகனுக்கு வந்து சீட் இருக்கா இல்லை இன்னும் உறுதி ஆகவே இல்லை. பட்டு அவரை தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தமிழிசை தங்கப்பாண்டியா, அதே மாதிரி பிஜேபி சார்பில் மைத்திரி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கூட்டணியில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சாலுமே வந்து மிகப்பெரிய லெவலில் தொண்டர்களே பார்த்திங்கன்னா எதிர்ப்பு குரல் வர்றான்னு சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு 24லேயும் இல்லை 26லேயும் இல்லை, அப்போ நிலைப்பாடு மாத்திரான்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் என்ன ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒருவேளை ஓபிஎஸ்க்கு சாதன முடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழக்கு நேற்று திறந்திருக்கார், ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பயன்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா வழக்கும் போட்டது ஓபிஎஸ் தான். அந்த வழக்கில் எல்லாமே தோத்தாரு. ஆனாலுமே இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு வழக்கை பார்த்தீங்கன்னா திருப்பியும் போட்டிருக்காரு, ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி சின்னம் கொடி பயன்படுத்தாருன்னு சொல்லிட்டு. அதோட விளக்கத்தை பார்த்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சார்பில் வந்து வாதாட போகிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை வந்து எப்படியா ஓபிஎஸ் வந்து வழக்கை போட்டு இழுத்துட்டே போனால் முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமியே இந்த ஓபிஎஸ் மேலே அந்த ஒருங்கிணைப்பாளர் யூஸ் பண்ணுறான்ற வழக்கு போட்டது அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போச்சுன்னா அது ஓபிஎஸ் தான் சாதமாக முடியுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.